வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பழங்களின் பயன்கள்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகள், ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணாத பழங்களே இல்லை. அதுலேயும் குறிப்பாக நம்ம அன்றாடம் பார்க்கும் உபயோகிக்கும் பழங்களை திரும்ப திரும்ப பதிவேற்றம் செஞ்சுருக்கிறேன். இப்போ மீண்டும் ஒரு மீள் பதிவு தான் ஆப்பிள் பழத்தை பற்றி. ஏன்னா ஆப்பிள் இந்த காலத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், ஜனரஞ்சகமான ஒரு பழம், எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு கப்பாசிட்டியும் இருக்குது. அதை பழக்கடைன்னு பார்த்தோம்னாலே ஆப்பிள் தான் பார்க்குறோம். ஸோ அப்போ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் மருத்துவ குணங்கள் என்ன இருக்குது என்ன, அந்நியப்பட்ட பழமாக இருந்தாலும் நமது மண்ணின் பழம் இல்லை என்றாலும் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லைங்கிறதுனால இப்போ ஆப்பிள் பழத்தை பற்றி ஒரு மீள் பதிவு. மீண்டும் ஒரு பதிவு, உடல் பருமனையும் கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கும் அசத்தல் பழம் இந்த பழத்தை பற்றி சொல்கிறாங்க. இரும்பு சத்து அதிகமுள்ள பழங்களில் முன்னணியில் இருக்கும் பழம் ஆப்பிள் தான். இத்துடன் பாஸ்பரஸ் உப்பும் தாராளமாக அமைந்துள்ளது பழம் இது. இரண்டு உப்பும் கலந்துள்ள பழம் என்பதால் தினமும் பாலுடன் ஒரே ஒரு ஆப்பிளையாவது சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை நீங்கி ஆரோக்கியமான உடற்கட்டையும் பளபளப்பான மேனி வண்ணத்தையும் பெறலாம். மூளைக்கு வலுவும் உடலுக்கு சக்தியையும் அளிக்கும் மிக முக்கியமான நான்கு பழங்களுள் ஆப்பிள் பழமே முதலிடத்தில் திகழ்கிறது. அடுத்து மூன்று இடங்களை திராட்சை, வாழைப்பழம், அத்திப்பழம் போன்றவை பெற்றுள்ளன. காய்கறிகளில் வெண்டைக்காயில் இருப்பது போல தரமான பாஸ்பரஸ் உப்பு ஆப்பிளில் இருப்பதால் மூளை நரம்புகள் துடிப்புடன் இருந்து நன்கு சிந்திக்க உற்சாகத்துடன் செயல்பட நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டதும் அதிக அளவு பழச்சர்க்கரை உடனடியாக இரத்தத்தில் உட்கிரகிக்கப்படுகிறதோ அதே அளவு வேகத்துடன் ஆப்பிள் சாப்பிட்டதும் பழச்சர்க்கரை, அதாவது ஃப்ரூக்டோஸ்னு சொல்லக்கூடியது, உடனே இரத்தத்தில் கலந்து விடுகிறது. இதனால் பழச்சர்க்கரையுடன் கலந்துள்ள பாஸ்பரஸ் உப்பு மூளையை உடனடியாக புதுப்பித்து விடுகிறது. இதனால் மூளையை பயன்படுத்தி வேலை செய்யும் சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், மருத்துவர்கள் போன்றவர்கள் இப்பழக்கத்தை, இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் உற்சாகமாக வேலை செய்ய முடியும். உடலில் கொழுப்பு போடக்கூடாது. அதே நேரத்தில் உடலும் மனமும் துடிப்புடன் சக்தி இல்லாமல் சோர்வு இல்லாமல் திகழ வேண்டும். இதற்கு ஒரே வழி தினமும் ஒன்றிரண்டு ஆப்பிள் நம் உணவில் இடம்பெற வேண்டும் என்பதே. சாப்பிட்ட உணவுகள் 1000 மடங்கு வேகத்தில் வளர்ச்சிதை மாற்றம் செய்யக்கூடிய சக்தியை இதில் உள்ள விட்டமின் சி திகழ்கிறதுன்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. கொழுப்பு உள்ள உணவுகளை விரும்பி சாப்பிட கூடிய நபர்கள் ஆப்பிளை சாப்பிட்டு வந்தால் கொழுப்பு உடலில் சேமிக்கப்படாமல் கரைந்துவிடும். ஆப்பிளில் எலும்பு மெலிவு நோயை தடுக்கக்கூடிய போரான் என்ற தாது உப்பு தாராளமாக இருக்கிறது. எனவே எல்லா வயது ஆண்களும் பெண்களும் தினமும் 2 ஆப்பிள் சாப்பிட்டு வருவதை பழக்கமாக கொள்ள வேண்டும். ஆப்பிள் பழமானது கொலஸ்ட்ராலை குறைப்பதுடன் புற்றுநோயையும் போராடி தடுக்கிறது. நோய் கிருமிகளும் நச்சுப் பொருட்களும் உடலில் வசிக்காமல் பார்த்து கொள்ளவும் செய்கிறது. இது பசியை எளிதில் அடக்கும். அகோர பசி என்றால் 1-2 ஆப்பிள் சாப்பிடவும். நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கல் இன்றி ஆரோக்கியமாக வாழலாம். தினமும் 1 ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு பழமொழியே உண்டு. இது உண்மைதான். நோய் கிருமிகள் தொற்றுவிடாமல் உடலை எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது ஆப்பிள். மனிதன் மூளையை காக்கும் உப்புகள் போரான் உப்பும் ஒன்றாகும். 100 கிராம் ஆப்பிள் பழத்தில் 58 கலோரி சக்தி உள்ளது. நாம் சாப்பிடும் பெரிய ஆப்பிள் ஒரு பழத்தில் இருந்து 0.47 கிராம் ப்ரோட்டீனும், 95 கலோரி சக்தி, 4.4 கிராம் நார்ச்சத்து, பொட்டாசியம் 195 மில்லிகிராம், பாஸ்பரஸ், 20 மில்லிகிராம், கால்சியம், 11 மில்லிகிராம், மெக்னீஷியம், 9 கிராம் மற்றும் இரும்பு, மெக்னீஷியம், சோடியம், தாமிரம், துத்தநாகம் போன்றவைகளும் இதில் அடங்கியிருக்கிறது. விட்டமின் ஏ இன்டர்நேஷ்னல் 98 இன்டர்நேஷ்னல் யூனிட்டும், தயாமின், ரிமோபிளோபின், நியாசின், ஃபோலேட், பான்தோனிக் ஆசிட், பைரிடாக்சின் போன்ற பி குரூப் விட்டமின்கள், விட்டமின் சி 8.4 மில்லிகிராம், விட்டமின் இ 0.33 மில்லிகிராம், விட்டமின் கே 4 மைக்ரோகிராம் போன்ற அளவிலும் ஆப்பிளில் இருக்குது. இது இல்லாமல் புரதம் 20% என்ற அளவில் உள்ளது. பார்வை தெளிவிற்கு விட்டமின் ஏயும், கவலை இல்லாத நல்ல மனம், அதாவது மன இயக்கத்துக்கு, ஆரோக்கியமான மனநிலைக்கு பி குரூப் விட்டமின்களும், ஆண்மை குறைவை தடுக்க விட்டமின் ஈயும் உதவுகிறது. ஆப்பிள் நன்கு கழுவி துடைத்து சாப்பிடுவதே சிறந்தது. தோலுடன் கடித்து சாப்பிடுவதால் பழத்திலிருந்து இறங்கும் அமிலங்கள் பற்களிலும் ஈறுகளிலும் உள்ள கோளாறுகளையும் குணப்படுத்தி நன்றாக சுத்தப்படுத்திவிடும். பழத்தை துண்டு துண்டாக வெட்டியும் சாப்பிடலாம், ஆனால் தோலை சீவக்கூடாது. குழந்தைகள் 1 மாதம் ஆப்பிள் பழத்தினை சாப்பிட்டு வந்தால்
மூளை சுறுசுறுப்படைந்து நன்கு படிப்பார்கள். மற்ற வயதுக்காரர்களும் தினமும் ஒரு ஆப்பிள் வீதம் 30 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் மூளை சுறுசுறுப்படையும். ஆப்பிள் தசையில் உள்ளதை விட அதன் தோலில் 5 மடங்கு அதிகமாக விட்டமின் ஏ அடங்கியுள்ளது. ஆப்பிளின் உட்பக்க தோலில் தான் விட்டமின் சி உள்ளது. எல்லாவற்றையும் விட இப்பழத்தில் தோலில் சக்தி வாய்ந்த குயிசிட்டின் என்ற புற்றுநோய் எதிர்ப்பு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் உள்ளது. மார்பக புற்றுநோய் உட்பட எல்லாவித புற்றுநோயும் இது தடுக்கும். மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் போன்றவற்றை மிகுந்த வீரியத்துடன் தடுக்கும். ட்ரிட்டன் நாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமி வேதிப்பொருள் ஆப்பிளில் உள்ளது. எனவே அனைத்து வயதினரும் தோலை உரிக்காமலேயே காலை உணவுக்கு பிறகு தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வரலாம். காலையில் வெறும் வயிற்றில் ஆப்பிள் சாப்பிடக்கூடாது. இது செரிப்பதற்கு நேரமாகும். உணவிற்கு பிறகுதான் ஆப்பிள் சாப்பிட வேண்டும். இப்பழத்தில் உள்ள மாலிக் ஆசிட் குடல்கள், கல்லீரல், மூளை, சிறுநீரகங்கள் போன்றவற்றை எப்போதும் நலம் குன்றாமல் நன்கு செயல்பட தூண்டுகிறது. மஞ்சள் காமாலை, சிறுநீரக கற்கள், பித்த நீர் போன்றவை குணமாக தினமும் 2 ஆப்பிள் சாப்பிடலாம். காபி, இந்த பஜ்ஜி, வடை போன்றவற்றை அதிகம் சாப்பிடுபவர்கள் ஆப்பிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மஞ்சள் காமாலையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆப்பிள் தாராளமாக உள்ள பொட்டாசியம் சிறுநீரக கருக்கள் இருந்தால் உடனே கரைத்து விடுகிறது. இரத்தத்தை திரவ நிலையிலே வைத்திருக்க பொட்டாசியம் உதவுகிறது. இதனால் திடீர் மாரடைப்பு போன்ற பெருநோய்களை கூட இந்த ஆப்பிள் தடுத்துவிடும்னு சொல்கிறாங்க. இப்பழத்தில் உள்ள யூரிக் அமிலம் வாதம் மற்றும் மூட்டு வீக்க நோயாளிகளுக்கு வலிகள் உடனே குணமாக்க உதவுகிறது. ஆப்பிள் பழத்தை அவித்து சூட்டுடன் வலி உள்ள இடத்தில் கட்ட வேண்டும். அவித்து ஆப்பிளையும் வாத நோயாளிகள் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். தினமும் காய்ச்சல் என்பவர்களுக்கும் வறட்டு இருமலால் அவதிப்படுபவர்களும் கண் நோய்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களும் காலை உணவாக 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுவிட்டு அடுத்து 2 ஆப்பிளை சாராகவோ அல்லது பழத்துண்டுகளாகவோ 15 நாட்கள் இதே முறையில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பூரண நலன் கிடைப்பது என்பது உறுதி. தினமும் 2 ஆப்பிள் சாப்பிட்டால் கெட்ட கொலஸ்ட்ராலை 50% உடனடியாக குறைப்பதை பிரான்ஸ் நாட்டு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். கரையும் நார்ச்சத்துள்ள பெக்டின் இந்த பணியை செய்கிறது. பெருங்குடல் புற்றுநோயும் உடனடியாக 30% இந்த அதிசய பெக்டின் குறைக்கிறது. தலைவலியை குணமாக்கும் செம்பு உப்பும் ஆஸ்பிரின் மாத்திரைகளில் உள்ள லாசிசைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தலைவலி குணமாக்கும் பொருளும் ஆப்பிளில் இயற்கையாக உள்ளது. இது இல்லாமல் லாலிசைட்லேட் மிகவும் தாராளமாக உள்ள பழங்களில் ஆப்பிள், பெரிச்சை மற்றும் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி பழங்கள் அடங்குவதனால் ஆப்பிளில் இது நிறையாவே இருக்குது. தலைவலியால் அதிகப்படுபவர்கள் காலையில் ஆப்பிள் துண்டுகளை உப்பில் தொட்டு சாப்பிட்டு வந்தால் செம்பு உப்பும் நன்கு கிடைத்து மூளை நரம்புகள் அமைதியாகி தலைவலி முற்றிலும் குணமாகும். 15 நாட்கள் இப்படி சாப்பிட தலைவலி என்பது பூரண குணம் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் பருமனாக இருப்பவர்கள் காலையில் 2 இட்லி அடுத்து 2 ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து உடல் பருமனும் குறைய ஆரம்பிக்கும். உடலுக்கு ஊட்டச்சத்து வழங்குவதுடன் உடலையும் மனதையும் மூளையையும் புதுப்பித்து தரும் மருத்துவ குணங்கள் கொண்டது என்பதால் கடவுளின் உணவுன்னு இந்த பழத்துக்கு ஒரு பேர் கூட விலகாரங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க என்று சொல்கிறாங்க. ஆதி மனிதன் சாப்பிட்ட முதல் பழமும் இதுதான். ஆப்பிளையும் ஆதாமையும் ஏவாலையையும் ஒரு சிம்பாலிக்காக காமிப்பாங்க. வயதாக வயதாக ஃப்ரீ ராடிக்கல் திரவம் அதிகம் சுரந்து முதுமை அடைவது மட்டுமல்லாமல் செல்களும் சிதிலையும் அடைவதால் இதயம், சிறுநீரகம், நுரையீரல் போன்றவை பாதிக்கப்படுகின்றன. இதனால் புற்றுநோய், இதய நோய் என்று தொடங்கும் நமது நோய் காலங்களில் ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் ஃப்ரீ ராடிக்கல் திரவத்தை கட்டுப்படுத்தும் சிறந்த நச்சுமுறிவு மருந்தாக விட்டமின் சி உடலுக்கு தொடர்ந்து கிடைக்கும். இதனால் உடல் உறுப்புகள், செல்கள் சிதைவடைவது தடுக்கப்பட்டு ஆரோக்கியமும் இளமை துடிப்பும் உறுதியாக பாதுகாக்கப்படும். இதுவே தினமும் 2 ஆப்பிள் சாப்பிட்டு வருவதால் கிடைக்கும் நன்மைகள் என்று சொல்கிறாங்க. 2 ஆப்பிள் சாப்பிடக்கூடிய வசதி இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிடலாம். இந்த ஆப்பிளை சாறு பிழிந்து சாப்பிட விரும்புவதுதான். இந்த தோலையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி சாறு எளிதில் ஜீரணமாகக்கூடிய பதத்தில் ஆப்பிள் ஜூஸாக போட்டு சாப்பிடலாம். இது மலச்சிக்கலை எளிதில் தீர்க்கக்கூடிய ஒரு ஜூஸாக இருக்கும். அதனால் ஜூஸ் சாப்பிட்றவங்க ஆப்பிள் ஜூஸை தோலோடு வெட்டி போட்டு ஜூஸ் செஞ்சு சாப்பிட்றது நலம் என்று சொல்கிறாங்க. ஆப்பிளை அதுபோல் வேக வைத்து சாப்பிட்டால் சிறு குழந்தைங்களுக்கு ஏற்படும் பேதி, வயிற்று நோய்கள் தீர்ந்து அதுவே மருந்தாக வேலை செய்யும் என்று சொல்கிறாங்க.
அதனால் இந்த ஆப்பிள்ங்கிறது நம்ம ஊர் பழமாக இல்லைனாலும் பழம்னாலே ஆப்பிள்ங்கிற அளவுக்கு நம்ம மைண்டில் சில விஷயங்கள் திணிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஆப்பிளில் இருக்கிற மருத்துவ குணத்தை தெரிந்து கொள்வோம், கண்டிப்பாக உணவாக பயன்படும்.